ஹாய் பாய் செங்கல்ச்சி, இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஜான் விக் சாப்டர் 1 அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜான் விக் அப்படின்ற மாதிரி சொன்னாலே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்து முடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இடம் வந்துட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்களா அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆனால் வந்துட்டு நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லாம் வந்துட்டு போகலாம் அப்படின் மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் நான் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன நினைக்கிறேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய் வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்டு புரியலைன்னு வந்துட்டு அப்படியே வித்துறா. செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்லாம் வந்துட்டு உண்மையான ஃபுல் ஸ்டோரியுமே வந்துட்டு வச்சுருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு, பெல் அக்கானமி காலமிக்கு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணவுடனே நம்ம ஹீரோவை காத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் வயிற்றில் கத்தி குட்டோட ஒரு இரட்டில் வந்து விழுந்து கிடக்கிறாரு. அப்புறம் அவர் பேண்ட் பாக்கெட்டில் இருக்க அந்த ஃபோனை எடுத்து அவரும் அவரோட ஒய்ஃபும் இரண்டு வீடியோலாம் வந்துட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு தீக்க முடியாத நோய் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இந்த நோய் தெரிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு அப்படியே வந்துட்டு செட்டும் போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே வாழ்க்கையை இழந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாரு. அவர் அந்த சடங்கெலாம் செஞ்சு முடித்தோடனே அவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு அந்த இறுதி சடங்கெலாம் செஞ்சு முடித்தோடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கவலைப்படாடா, நீ ஒன்று கவலைப்படாட, நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு மேலே வந்துட்டு சொல்லிச்சாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அது தாங்கவே அப்படின் வந்துட்டு நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கார். அப்படி இருக்கும் போது இவருக்கு ஒரு கொரியர் வர்றாரு. அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு டாக் இருக்குது, டாகு கீழே வந்துட்டு ஒரு துண்டு சீட்டு இருக்குது. இது என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது இவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஹாஸ்பத்திரியில் இருந்து இருப்பாங்கள்ல, அப்போது வந்துட்டு இவருக்கு ஒரு லெட்டரும் ஒரு டாகும் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அவர் வந்துட்டு இப்படா வந்து சேரு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பாடிங்கன்னா, இந்த மாதிரி என்னோடய உடல்நிலை ரொம்ப வந்துட்டு கவலைக்கிடமான போய்கிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு நான் ஒரு வேளை செத்து போயிட்டால் கூட நீ உன் வாழ்க்கையை கண்டிப்பாக வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எழுதியிருக்கு. இதை படித்த நம்ம ஹீரோக்கு செமையாக வந்துட்டு அழுக வந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒய்ஃப் மேலே வச்சு அந்த அவ்வளோ பாசிட்டிவ் வந்துட்டு அந்த நாய் மேலே வைக்கிறாரு. ரொம்ப பாசமாக வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படா வந்துட்டு அடுத்த நாள் அந்த நாயோட போய் வண்டிக்கு பெற்றோர் போகலாம் அப்படின்ற மாதிரி போடுறாரு. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மூணு பேர் வந்துட்டு வா வாட் அ கார், ஹவு மச் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அது விற்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு காரில் ஏறிடுறாரு. ஓ விற்கிறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேணுங்கனே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பண்ணாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சைலண்டாக அங்கே கிளம்பிடுறாரு. அன்றைக்கி நைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பேர் முகமுடி போட்டு வந்து நம்ம ஹீரோ அடி அடி அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. அடிச்சு வேர் யூஸ் யுவர் கார் கீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரை வந்துட்டு நம்ம ஹீரோவும் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த கார் கீ எடுத்துட்டு சும்மா போக வேண்டியதானே அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பாசமாக வளர்க்குறாருல அந்த நாயை வந்துட்டு அப்படியே அவங்க போட்டு அந்த ஷூ காலோட மிதித்து பார்த்தீங்கன்னா கொல்லவும் செய்கிறாங்க. அப்புறம் கடைசியாக போகும்போது யார் ஒன்று அடிச்சுட்டு போனான்னு தெரியாமல் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி முகமுடிய கலத்த மோட்டான் தெரியுது. உங்கள் காருக்கு வந்துட்டு எவ்வளோ வேலை அப்படின்ற மாதிரி அந்த பெட்ரோல் பேங்கில் ஒருத்தர் கேட்டுருப்பார்ல, அவர் தான் வந்துட்டு வீடு பூண்டு அடிச்சுட்டு போகிறாரு அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு போய் ஒரு கடையில் வந்துட்டு விற்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது யாரோட காருன்னு தெரியுமா, ஜான் விக்கிட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் எவனான்ற எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு விற்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவர் செம்மையாக போட்டு வந்துட்டு அந்த காரை விற்க வந்தவர் அடிக்கிறார். அதாவது இந்த கார் கடை காரும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டாக இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி உன் கார் என்கிட்ட இருக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு தெற்கா பார்த்தீங்களா கார் வேலை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டவன் அவன் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய டானோட பையன்தான் வந்துட்டு அவன். அப்புறம் அவங்க அப்பாவை ஃபோன் பண்ணி என் பையனை எடுக்கிட்டு அடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி அவன் யாரோட காரை திரி தோணுன்னா அப்படின்ற மாதிரி தெரியுமா, ஜான் விக் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அந்த டானுக்கே வந்துட்டு அள்ளு ஊத்துரு. அப்படி வந்துட்டு ஒரு வாரத்தை கூட பேசாமல் அப்படி ஃபோனை வச்சுறாரு. அவரோட பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு யாரோட காரை அடிச்ச தெரியுமா, ஜான் விக் அப்படின்றவனோட காரு, அவனோட பேரை வச்சு அவனை எடை போடாட அவன் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒடுங்கியிருந்தான். இப்போ அவனை நீ வந்துட்டு இழுத்து விட்டு காலை தெரியாமல் காலை ஊட்டிடா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு அவர் பையனையே போய்ட்டு அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் உயிரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், எல்லாரும் பண்ணிடா ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ஜான் விக்கிட்ட பேசுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா சாரிப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே வந்துட்டு ஃபோனை வச்சிடறாரு. அப்புறம் வந்துட்டு இவனை இப்படி பார்த்துட்டுலாம் நமக்கு சிட்டாவாடு அவன் வீட்டில் ஆளை இறக்குங்க அப்படின்ற மாதிரின்னு சொல்லிடுறாரு. இந்த பங்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய சுட்டியில் எடுத்து அவர் வீட்டுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த தரையை பட்டு பார்த்தீங்கன்னா உடைக்கிறாரு. உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பொட்டி மாதிரி ஒரு பெரிய பொட்டி
குட்டி மாதிரி அதை எடுத்து அதில் இருக்க வெப்பன்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிச்சாரு. எக்கச்சக்கமான வெப்பன் இருக்குது, எக்கச்சக்கமான புல்லட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே லோட் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஆளுங்களும் வந்துட்டு வீட்டில் இறங்குறாங்க. நம்ம ஹீரோவும் லோட் பண்ணி வச்சுட்டு துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருமே தப்பு தூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சுட்டிக்கிட்டே பண்ணிங்கன்னா இருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே செட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் ஃபோன் பண்ணிச்சாரு. அவங்களும் வந்துட்டு ஒரு தாத்தா, அதுக்கப்புறம் ரெண்டு பீம் பாய் மாதிரி வராங்க. வந்துட்டு எல்லாரையும் ஒரு ரேப்பில் சுட்டி அவங்க வண்டியில் போய் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ காசு தராது இல்லைன்றே வந்துட்டு கிளியராக தெரியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஷூட்டிங்லாம் வந்துட்டு இப்போ ஆரம்பிக்கல, அவர் வாழ்க்கையில் எப்போலேருந்து இரண்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு விற்று வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விற்று வச்சுருக்காரு. ஆனால் வந்துட்டு இப்போ எடுக்க இப்போ திருப்பி கையில் எடுத்திருக்காருனா, அன்றைக்கி வந்துட்டு கார் சாவி எடுத்துகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதோடு போயிருக்கணும். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த நாயை வந்துட்டு மிரிச்சு கொண்டாங்க பாருங்க. அவரோட ஒய்ஃப் வந்துட்டு கொடுத்த நாயை வந்துட்டு இப்படி கொண்டுத்தாங்களே அப்படின்ற கடுப்புலடா வந்துட்டு இப்போது அவரோட பையனை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அவரோட வீட்டை விற்றுட்டு இன்னொரு ஒரு லாட்ஜில் போய் பார்த்தீங்கன்னா தங்குறாரு. யாரோட பையன், அந்த பெட்ரோல் பேங்க்கில் ஒருத்தர் நின்று தின்னா பாருங்க, நான் நாயை கொன்னவன், அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. இந்த வகை வந்துட்டு நம்ம அனுப்பிச்ச எல்லா ஆளையுமே வந்துட்டு கொன்னுத்தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த டானோட பிஏ ஒன்று சொல்லிச்சாரு. அப்புறம் வந்துட்டு இவனை இந்த வழியாக போனால் கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்துட்டு அவனை நீ கொல்லனா உனக்கு வந்துட்டு நான் $5 million தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சாரு. சரி நானும் பஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சாரு. அதே மாதிரி லோக்கல் ஜவுடிஸ் கிட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறாரு, யார் ஃபஸ்ட்டு கொல்ச்சிங்களோ உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி. அண்ட் எல்லாருமே நம்ம ஜான் விக்கை வந்துட்டு தீவிரமாக தேடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு ரெகுலராக இந்த ஹோட்டலுக்கு வருவார். அப்புறம் அந்த ஹோட்டலுடைய ஓனரை வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த மாதிரி டானோட பையனை கொண்டுட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வீண் சண்டை வீடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஒரு இருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிப்பேன், நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிச்சாரு. நம்ம டானோட பையன் வந்துட்டு எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. அவர் வந்துட்டு ஒரு பார்ட்டியிலடா இருக்காரு. அவர் அந்த பார்ட்டியும் போய் வந்துட்டு கொண்டலாம் அப்படின்ற மாதிரி, சிம்பிளாக கொண்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போகும்போது அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவங்க கூட வந்துட்டு நம்ம டானோட பையனை வந்துட்டு பாடி கார்டு ஓகே, அதனால் வந்துட்டு எல்லாருமே நம்ம ஹீரோ வந்துட்டு சுட வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே சுற்றுட்டு இவர் வந்துட்டு கொல்ல வரவங்கெல்லாம் தள்ளி விட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள கொன்னுட்டு கடைசியில் வந்துட்டு அந்த டானோட பையன் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் தக்குன்னு வந்துட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கையிலெல்லாம் நிறைய அடிபட்டிருக்கு. அப்புறம் வந்துட்டு அவர் கெத்தெல்லாம் போட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்கும் போது வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு 5 million வந்துட்டு நம்ம ஹீரோவை கொல்ச்சு அப்படின்ற மாதிரி டான் கிட்டே சொல்லியிருப்பார்ல, அவர் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ இந்த ஹோட்டலில் தங்குவா ரெகுலராக அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தூரத்துலேருந்து ஒரு துப்பாக்கி வச்சு சுடலாம் அப்படின்ற மாதிரி சுடும்போது அவர் வந்துட்டு குறி தப்பி வேறு இடத்துல பட்டுரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ உஷாராகி இன்றைக்கும் போது பின்னாடி யாரோ கொல்ல வராங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டெலாம் வந்துட்டு கொல்ல வராங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு. அவங்களும் வந்துட்டு டான் கிட்ட வந்துட்டு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஜன்னல்லாம் மூடிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்னு கொல்ல வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் வந்துட்டு அடிச்சு அவங்கள வந்துட்டு கெட்டி போட்டு பக்கத்து ரூமில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. அதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே போய் வந்துட்டு ஃபாதர் தொப்புன்னு சுட ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அங்கே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாருமே இடிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டான் வாங்கித்தரா பணத்தெல்லாம் கொடுத்து படிக்க வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும், எங்கே படிக்க வச்சிருக்கா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது சர்ச்சுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படின் வந்துட்டு அங்கேயும் பணம்லாம் நிறைய கொட்டி கிடக்கும், நிறைய டாக்குமெண்ட்ஸு நிறையா பென்சவிஸ்லாம் வந்துட்டு கிடக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு எரிச்சிடறாரு. எரிச்சு இது வரைக்கும் வந்துட்டு அந்த டானோட பையனை மொத்தம்தான் தாரகித்தா வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த டானையும் வந்துட்டு தாரகித்தா வச்சு அவரை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிக்காகவே இந்த படத்தில் வர ஃபைட்டிங் சீன் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோட காரை மூடி ஆக்சன் பண்ணி அந்த கார்லேருந்து நம்ம ஹீரோ வெளியே குடிக்க வச்சு நம்ம ஹீரோ காரில் சுட்டு அவரை வந்துட்டு கெட்டி போத்துறாங்க சேரில் வச்சு. அப்படின் வந்துட்டு நம்ம இவர் டானு வந்துட்டு என் பணத்தை எரிச்ச, என் பையனை கொல்ல வந்த, இது எல்லாமே எடுக்கு அந்த சின்ன ஒரு நாய் கண்டிடேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நாய் வந்துட்டு என் ஒய்ஃப் சாகரத்துக்கு முன்னாடி கொடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அது வந்துட்டு உன் பையன் அசால்ட்டாக கொண்டுட்டு போய்தான், அவள் எப்படி என்னால் விட முடியும், உன்னையும் கொள்ளுவேன் உன் பையனையும் கொள்ளுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னையே வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் கொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம டானு வந்துட்டு சொல்லித்தான் கண்டு கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி உன்னை கொண்டுருங்க அப்படின்னு நம்ம அப்படின் ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்துட்டு நம்ம ஹீரோட மூஞ்சில் போட்டு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி கொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் அவனை கொண்டேன் அப்படின்ற மாதிரி கணக்காட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு டூரட்லேருந்து ஷூட்டிங் பண்ணார். இந்த வாட்டியை குறி தப்பி பக்கத்தில் இருந்த அந்த பிளாஸ்டிக் கவரை மூஞ்சில் பிடிச்சிட்டு ஒருத்தரை வந்துட்டு சுற்றுறாரு. அவர் ஸ்பாட் அவுட்டு. இன்னொருத்தர் மட்டும் என்ன இருக்கார், இவரை நம்ம ஹீரோ சமாளிச்சிட மாத்தாரா அப்படின்னு சேர் கிட்டி போட்ட சேரோடையே அவரை எட்டி மிடிச்சு அவரையும் வந்துட்டு கொண்டு
அதுக்கப்புறம் அந்த கயிறெலாம் அவுட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு டான் கிட்டே போகிறாரு. போயிட்டு வருவன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டைலாக் பேசிட்டு இந்த மாதிரி உன் பையன் எங்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. அவன் ஒரு இடத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையும் சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு போய் நம்ம டானோட பையனையும் வந்துட்டு கொள்கிறாரு. ஒன்று இன்னொன்று நாயவே வந்துட்டு நீ கொண்டு தரல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டானோட பையனை ஸ்பாட் அவுட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச டான், அதாவது செத்து போனவரோட அப்பா வந்துட்டு என் பையனையே கொண்டுட்டான், என் பணத்தையும் எரிச்சுட்டான், இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அடி அடி அடின்னு பண்ணி பாருங்கன்னா அடிக்கிறாரு. எடுக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமே அந்த மேனேஜ்மெண்ட் கேர்ள் வந்துட்டு கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது அப்போயும் வந்துட்டு மிஸ் ஆனாரு அந்த ஷூட் அவுட் தான். ஹீரோட ஃப்ரெண்டு பண்ண ஷூட் அவுட்டான் அவர் பண்ணனால தான் ஹீரோ மேலே சுடுறதுக்கு போகிறா பக்கத்தில் சுற்றனால தான் வந்துட்டு நம்ம ஹீரோ உஷாரானது. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்துட்டு அந்த கவர் போட்டின்றார் இருப்பாட்டிங்களா அவர் மேலே சுற்றனால தான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொள்தேர் மிஸ் ஆச்சு. நீ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னோம் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்ன மாதிரி அவரை அடிச்சு பார்த்தீங்கன்னா கொள்ளவும் செஞ்சிடறாரு. இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கேர்ள் தான், அதாவது அவர் கெட்டி போட்டு வந்திருப்பார்ல அவங்களும் வந்துட்டு அந்த கயர்லாம் விட்டு அந்த பாதுகாப்புக்கு ஒருத்தர் வச்சு தந்துருப்பார்ல அவரையும் வந்துட்டு கொண்டுட்டு பாருங்க வந்துருவாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்களையும் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் ஹெட் இருப்பார் அவர் வந்துட்டு கொண்டுறாரு. இந்த மாதிரி இங்கே வந்த கஸ்டமர் ஜான் விக்கு தொலை கொடுத்துருக்கா இன்னொருத்தனை கொண்டுரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் லேடியை வந்துட்டு கொண்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு என்னன்னா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் மிரண்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவெலாம் பார்க்க முடியல அப்படியே வந்துட்டு அங்கே எழுந்து கிளம்பி வந்து அப்படின் வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்டேட்டாக நான் டானுக்கு ஃபோன் பண்ணி உன்னை கொல்ல வரண்டா அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட்டாக கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கார் சேசிங்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷூட் அவுட் மாதிரி வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு அந்த டானியை வந்துட்டு கார்லேருந்து இறக்குறாரு. அந்த மலை சீனு அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபைனல் சீன் வந்துட்டு ஃபைனல் சீன் ஃபைட்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு மேலே சொல்லணும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபைட்டிங் பண்ணுறாரு. அப்புறம் அந்த டான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கட்டியால் குத்துறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கட்டியை எடுத்து அவர் மேலே குட்டி அப்படியே வந்துட்டு டானியை அங்கேயும் சொல்லி முடிச்சிடறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக இப்போ வந்துட்டு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் காத்துறாங்க. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு வெயிட்டில் பட்டு படுத்து கண்டார் பார்த்தீங்களா, அந்த சீனையும் இந்த சீனையும் மிங்கிள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காட்டினர் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு நாய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே போய் மருந்துலாம் எடுத்து அவருக்கு பத்திரிக்கா கட்டி கொடுத்து வந்துட்டு போத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாய் வந்துட்டு கட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இந்த நாயை நம்ம வளர்த்தா என்ன அப்படின்ற மாதிரி அந்த கூண்டிலேருந்து அந்த நாயை வெளியெடுத்து அப்படியே வந்துட்டு இந்த அன்வேஷம் கிளைமேக்ஸில் வந்துட்டு இப்படி நம்ம கமலஹாசன் சார் அதுக்கப்புறம் போவாங்கள அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்தில் ஜான் விக்கும் அந்த நாயும் வந்துட்டு போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எண்டிங்காக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு முடிக்கிறாங்க. பேசிக்காக வந்துட்டு இத்தனை பேரை கொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது அந்த நாயை வந்துட்டு கொண்டதுனால்தான் வந்துட்டு இந்த இவ்வளோ பிரச்சனையும் ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தாலும் இந்த படத்தில் வந்த சீன் எல்லாமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான சீன் மாதிரிலாம் வந்துட்டு சொல்லணும். பேசிக்காக சொல்லணும்னா இந்த படத்தில் பேசினரை விட வந்துட்டு துப்பாக்கி அந்த ஷூட்டிங் சீனு அந்த சேசிங் சீனு அந்த மாதிரி வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் சீனாக இருக்கும் எல்லாமே வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதனால வந்துட்டு இந்த ஜான் விக் சீரிஸே வந்துட்டு சூப்பராக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சாப்டர் இருக்குது, செகண்ட் அண்ட் தேர்டு ரெண்டுத்துமே வந்துட்டு நாளைக்கே நாளானிக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். அண்ட் வந்துட்டு இந்த படத்தை புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு என்ன கடை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் புரியுது கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லுவேன். அதனால் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்டர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுக்கிற வந்துட்டு இந்த ஷார்ட் ஸ்டோரி சொல்லிட்டேன். அதாவது ஜான் விக் அப்படின்றவர் வந்துட்டு இந்த எப்படி ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ஒரு ரவுடி டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். இவர் வந்துட்டு இந்த ஷூட்டிங்கு எல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணுவார். இப்படிலாம் வந்துட்டு இவர் வாழ்க்கை போய்க்கு திரும்பும்போது இவருக்கு மேரேஜ் ஆகுது. இதுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி வித்து இருக்கும் போட்டால் வந்துட்டு இப்போ வந்துச்சுல இந்த சீன்லாம் வருது. அது எப்படி எங்கே போனாலுமே நம்ம ஹீரோக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்துட்டு நான் என்னடா ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்லைனர் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தாரா வந்துட்டு இந்த ஓல்ட் ஜான் விக் ஸ்டோரியை வந்துட்டு புரியும். அதனால் வந்துட்டு செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு உங்களுக்கு புரியலாம் சொல்லுங்கள். தேர்ட் சாப்டரில் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கை பெல் ஐக்கான் கால் கீக்கோங்க. டாடா, பாய் பாய்.